முதல் அங்கம் முடித்தோம். சித்திர தரிசனம் நாம் பிரதமோ அங்கம். அதில் வந்து ராமனுடைய அந்த பழைய கதையெல்லாம் முடித்து சீதையை வந்து சீதைக்கு வந்து இதுக்கு போகணும், பாகீரதி நதியை போய் பார்க்கணும். அந்த தண்டகாரண்யத்தில் அவள் இருந்த நாட்கள்லாம் அவன் ஞாபகப்படுத்திட்டு அங்கே போய் அவளுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறா. அதை வந்து அந்த சமயத்தில் துர்முகன் வரான். அந்த ஸ்பை ஒற்றன் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி அபவாதம், ஜனங்களுக்கு நடுவில் அபவாதம் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே ராமன் வந்து பிரஜா ஆராதனார்த்தம் நான் அவளை விட்டாகணும் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணன்ட்ட இந்த மாதிரி சொல்லு, இந்த வியாஜத்தில் இவளை கொண்டு போய் அங்கே விட்டுடு காட்டில் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணன் வந்து தேர் ரெடியாக இருக்குன்னு சொல்லி அனுப்ப சீதையும் தேரில் கிளம்பி போகிறான். இப்போ வந்து இந்த ரெண்டாவது ஆக்ட் ஆரம்பிக்கிறச்சு. முதல் போர்ஷன் வந்து என்னன்னா விஷ்கம்பகம்னு பேரு. எப்பவுமே ஒரு ஆக்டுக்கும் இன்னொரு ஆக்டுக்கும் நடுவுல விருத்த வர்த்திஷ்யமானம், என்ன நடந்திருக்கு, என்ன நடக்க போறது, அல்லது இந்த இந்த இன்டர்லூடு சில விஷயங்கள் எல்லாம் வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து கதை மூலியமாக சொல்ல முடியாது நாடகத்துல. அதனால இந்த ஃபில்லர் மாதிரி சிலது வரும். அதுல வரக்கூடிய கேரக்டர்ஸ் என்னன்னா மத்திய பாத்திரமா இருப்பா. மத்திய பாத்திரம் கர்ஜி ரொம்ப ராஜா ராணி அந்த மாதிரி இல்லாத, அதே சேட்டி அவா இதுவா இல்லாத, சுத்த விஷ்கம்பகம் எஸ்பெஷலி சம்ஸ்கிருதம் பேசக்கூடியவாளா இருப்பான். மிஸ்ர விஷ்கம்பகம் கர்ஜி சம்ஸ்கிருதம் பிராகிருதம் ரெண்டுமே இருக்கும் உனக்கு. ஸோ இதுல வந்து தாபசி பரிவிராஜிகா இல்ல வந்து விதூஷகன் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் வரக்கூடியது வந்து விஷ்கம்பகம். ஓகே, இதுல வந்து தாபசி அண்ட் வனதேவதா ரெண்டு பேர் பேசிக்கிறா. இதுல வனதேவதாங்கிறவ வந்து வாசந்தின்னு பேரு. அந்த தண்டகாரண்யம் பஞ்சவட்டி ஏரியால இருக்கக்கூடிய அந்த காட்டு பிரதேசத்துக்கு அவ தேவதா. அந்த தேவதை வந்து வாசந்தின்னு பேரு. ஒரு தாபசி வரா, அந்த தாபசிக்கு வந்து ஆத்ரேயின்னு பேரு. அவ வால்மீகியினுடைய ஆசிரமத்திலிருந்து அகஸ்தியாசிரமத்தை தேடிட்டு வரா. அதுதான் இப்போ சீன். என்னத்துக்காக நீ வால்மீகி ஆசிரமத்திலேருந்து இங்கே வர, வால்மீகியை விட்டுட்டு இங்கே என்னத்துக்கு வரணும் நீ அகஸ்தியரை தேடிண்டு அப்படின்னு கேட்க போக, இல்லை அங்கே என்னுடைய படிப்புக்கு ஒரு பிரத்யூகம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த சம்பவம் கிட்டத்தட்ட அந்த கான்வர்சேஷன்லேருந்து நமக்கு என்ன தெரியறதுன்னா ஒரு 12-13 வருஷம் ஆயிருக்கணும் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் ஆக்ட் அப்படிங்கிறது தெரியறது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆக்ட் முடியறச்சு அவள் பூர்ண கர்ப்பிணி. அதுக்கப்புறம் இந்த இந்த இன்டர்லூடில் அந்த 13 வருஷத்தில் நடக்கிற கதையை சுருக்கி நமக்கு சொல்கிறான். என்னாச்சு, குழந்தைகள் பிறந்து குழந்தைகள் வந்து இதுவானா, பட் சீதையுடைய குழந்தைகள் தாங்கிற மாதிரி சொல்லலை இங்கே. ஓகேயா, வெரேஸ் ரெண்டு குழந்தைகள் வால்மீகி ஆசிரமத்தில் வந்திருக்கு. அதனால நமக்கு வந்து ஒரு அத்தியனத்தில் ஒரு பிரத்யூகம் ஏற்பட்டிருக்கு, ஒரு தடங்கள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷன் வரப்போகிறது இந்த விஷ்கம்பக்கத்தில். இது வந்து ஒரு பெக்யூலியர் யூசேஜ் மாதிரி இருக்கு இல்ல சஷ்டி விபக்தியில. தபோதனாயாக எப்பவுமே தே ஸ்வாகதம் அப்படின்னு சொல்லுவோம், உனக்குன்னுட்டு சதுர்த்தி விபக்தி தான் யூஸ் பண்ணுவோம் இல்ல குரவே நமஹாங்கிற மாதிரி ஸ்வாகதம்ங்கிற சப்தத்துக்கு. பட் தபோதனாயாக ஸ்வாகதம், உனக்கு நல்வரவானது இருக்கட்டும் அப்படி. தபோதனம் தபசே தனமாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாபசி. இது நேபத்தியத்துல இருந்தே கேட்கறது. இதுக்கு வந்து சூலிகான்னு பேருன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோ இந்த நாடக லட்சணங்கள்ல. ஏன்னா கேரக்டர் வர்றதுக்கு முன்னாடி உனக்கு வந்து இந்த கேரக்டர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் வந்து கேரக்டர் உள்ள நுழைவா. வெறும் எம்டி ஸ்டேஜ்ல நேபத்தியத்திலேருந்து கேட்கறது, அதுக்கு வந்து சூலிகான்னு பேரு. அதுக்கப்புறம் ததப் பிரவிஷதி அத்வக வேஷா தாபசி. அத்வகம்ங்கிறச்சே அத்வ வழிப்போக்கு, வழியில போகிறதுக்காக என்ன ஒரு வேஷம் உண்டோ அந்த வேஷத்தை பிரயாண வேஷம் போட்டுண்டு ஒரு தாபசி ஒருத்தி உள்ள நுழையறா. தாபசி அயே வனதேவதாயம் ஹல குசும பல்லவ அர்க்கியன மாம் உபதிஷ்டதே. வனதேவதா இயம் வனதேவதா பல குசும பல்லவ அர்கியன இவைகள் எல்லாத்தையும் ஒரு அர்கியமாக இந்த அர்கியத்தினால் மாம் என்னை பூஜை செய்கிறாள். உபதிஷ்டத்தேனா ஸ்தோத்திரம் செய்கிறா, பூஜை செய்கிறா இல்லையா. சதாம் சத்பிஹி சங்கஹா கதமபி புண்ணேன பவதி கருச்சாயா தோயம் யதபி தபசோ யோக்கியமசனம் என்ன வேணுமோ யதேச்சம் போக்யம் வோ வனமிதம், என்ன வேணுமோ உங்களுக்கு வந்து இங்க கிடைக்கும் காட்டுல.
இஷ்டப்பட்டபடி நீங்க வந்து சாப்பிட்டுக்கோங்கோ. ஏன்னா இது வந்து அயமே சுதிவசக, நல்லவர்கள் என்ன வந்து விசிட் பண்றாங்கிறது எனக்கு ஒரு பெரிய இது. அது அதிதி வரான்னு, ஐயோ ஏன் இவ வரான்னு சொல்லாம, எனக்கு அதிதி வரான்னா ஒரு பெரிய சந்தோஷமா இருக்குங்கிறாவ. அதனால மே சுதிவசக, எனக்கு இது வந்து ஒரு பெரிய நன்னாள். ஏன்னா சதாம் சத்பிஹி சங்கஹா கதமபி புண்ணியன பவதி. டெஃபினட்டாக அது வந்து ஒரு புண்ணியத்துக்கு தான் உண்டாகும். ஏன்னா நல்லவர்களோட நல்லவர்கள் சேர்றதுங்கிறது அந்த இடத்துல வந்து அர்த்தாந்திரநியாசம் உனக்கு. இவளும் பர்டிகுலாரிட்டி என்னன்னா, வனதேவத்தையோட அந்த தாபசியினுடைய ஒரு சங்கமம்ங்கிறது உனக்கு புண்ணியத்தின் புண்ணியத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி. ரைட், தருச்சாயா தோயம் எதபி தபசகா யோக்கியம் அசனம். தபசகா யோக்கியம், தபசிற்கு யோக்கியமாக என்னென்னலாம் உண்டோ, என்னது தருச்சாயா மரத்தினுடைய நிழல் வேணும், அங்கதான் நிழல்ல தான் உட்காந்துட்டு தபஸ் பண்ணலாம். ஜலம் வேணும் பக்கத்திலேயே. அதுக்கப்புறம் ஆசனம், பலம் மூலம் கந்தம் இவைகள் எல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கும் சுலபமா கிடைக்கக்கூடிய விஷயங்கள். தபசகா யோக்கியம் எதபி தத்து பலம் மூலம் வா ததபி ந பராதீனம் இஹ வஹா, உங்களுக்கு இஹ இந்த ஏரியா இந்த காட்டில் பராதீனம் ந, இன்னொருத்தர் அண்டி நீ வந்து இந்த பழத்துக்கோ பல இது ஜலத்துக்கோ நீ இன்னொருத்தர் அண்டி இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. தானா எதேச்சம் உனக்கு வேணுங்கிறத நீங்க வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற. வஹா உங்களுக்கு, அதுலதான் ஆரம்பிக்கிறது, உங்களுக்கு இதம் வனம் இந்த காடானது எதேச்சம் போக்யம், எப்படி ஆசை இச்சானுசாரம் உனக்கு என்ன இஷ்டப்பட்டு இருக்கோ அதுபடி போக்யம் போக யோக்கியம் அஸ்தி, அனுபவிக்கிறதுக்கு தகுந்த ஒரு வனமா காடாக இருக்கு இந்த காடு. அயம் ச மே சுதிவசா, நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கேளுங்கிறது எனக்கு ஒரு நன்னாள் அது இல்லையா. அவ சதாம் சத்பிஹி சங்கஹா, சத்துக்களோட நல்லவர்களுடைய சங்கஹா சேர்க்கைங்கிறது, கதமபி புண்ணியேன பவதி, எப்படி ஒரு சேர்க்கை இருந்தா கூட அது வந்து புண்ணியத்துல தான் கொண்டு போய் முடிக்கும். தருச்சாயா தோயம் எதபி தபசகா யோக்கியம் அசனம் பலம் வா மூலம் வா ததபி ந வஹ பராதீனம் இஹ, இங்க உங்களுக்கு அது வந்து இன்னொருத்தர் அண்டி கிடையாது, வேணுங்கிறபடி நீங்களே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற. என்னமா பலம் மூலம் கந்தம் சொன்னேன், கந்தம்னாலும் ரூட் வெஜிடபிள், இந்த கந்த மூலம்னு சொல்லுவா அந்த மூலங்கரிச்சே வெறும் ரூட்ஸ். இப்போ வந்து இது மாதிரி இஞ்சி மஞ்சள் அந்த மாதிரி. அப்போ கந்தம்ங்கரிச்சே நம்ம இதெல்லாம் அது என்ன பொட்டேட்டோ அந்த ரூட்டில் வரக்கூடிய இதெல்லாம் கார்லிக் வெங்காயம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உனக்கு கந்தம் ரூட்டில் வரக்கூடிய மோஸ்ட்லி சேம் தான் நினைக்கிறேன். கந்தம் மூலம்ங்கிறது வந்து இட் இஸ் அ காமன் வேர்ட் ஃபார் ஆல் ரூட்ஸ், மரத்தினுடைய ரூட்டு செடியினுடைய ரூட்டு கொடியினுடைய இது எல்லாத்துக்குமே மூலம்னு சொல்லலாம். வேற ஸ்கந்தம்னு ஸ்பெசிஃபிக்காக சொன்னோம்னா அசன யோக்கியம் மூலம்க்கு வந்து கந்தம்னு எடுத்துக்கணும். சரியா, பிரியப்ராயா விருத்திஹி வினய மதுரோ வாசி நியமஹா பிரகிருத்யா கல்யாணி மதிஹி அனவகீதா பரிச்சயா குரோவா பஷ்சாத்வா ததிதம் அவிபர்யாசிதரசம் ரகசியம் சாதுனாம் அனுபதி விசுத்தம் விதயதே. சாதுனாம் ரகசியம் விசுத்தம் அனுபதி விஜயதே. சாதுனாம் ரகசியம் அப்படின்னா, ரகசியம்ங்கிறது ரகசியமான ஒரு வியாபாரம், அவளுடைய கூடச்சரித்தம்ங்கிறது இருக்கே, நடத்தைங்கிறது இருக்கே, அது வந்து அனுபதி ஒரு கபடம் இல்லாமல் இருக்கக்கூடியது. உபதின கபடகா, கபடம் இல்லாத விசுத்தம் எப்பொழுதுமே தோஷமற்ற ஒரு நடத்தையாக இருக்கும் சாதுக்களுக்கு. தாபசி சொல்றா என்ன கிமத்திர உச்சியத்தே, இதுக்கு மேல என்ன சொல்றது, நீ வெல்கம் பண்றச்சேயே நமக்கு வந்து வான்னு நிறைய வாய் நிறைய வார்த்தையோட சொல்றச்சே அது எப்படி இருக்கு அப்படின்னா, பிரியப்ராயா விருத்திகி, பிரியமான ஒரு வார்த்தையா இருக்கு இல்ல. எதேச்சம் போக்யம்ங்கிறா, ஒவ்வொரு இடத்துலயும் அந்த அதோட கம்பேர் பண்ணிக்கலாம் இல்லை. பிரியப்ராயா விருத்திகி, பிரியமான வார்த்தைகள். அதுக்கப்புறம் வினய மதுரக, அயம் மே சுதிவசகா, என்ன வன தேவதாவ, தேவ ஒன்றும் குறைச்சல் கிடையாது.
தேவதா ஸ்வரூபத்துல இருக்கக்கூடியவள். ஆனா என்ன சொல்றா, எனக்கு இது நன்னாள்னு சொல்றா. அதனால அங்க வந்து வினய மதுரகா, வாச்சி வாச்சி நியமஹா, வாக்குல என்ன ஒரு நியமம், அதாவது மித பாஷித்வம்ங்கிறது இருக்கு பாரு, அதுல ஒரு வினயமும் தெரியறது. வினயத்தினால ஒரு ஒரு கர்வம் இல்லாமல் இருக்கக்கூடியதும், ஒரு மதுரமாகவும் இருக்கக்கூடிய வாக்குல ஒரு நியமம், ஒரு மித பாஷம், குறைச்சலா பேசக்கூடியது. ஏன்னா அந்த அயம்மே சுதிவசகான்னு சொல்றச்சேயே எத்தனை விஷயங்கள் நமக்கு அங்க புரியறது இல்லையா. பல பேர் வந்து வேண்டான்னு சொல்லக்கூடிய இடத்துல எனக்கு இது ஐ எம் இன்டீட் ஃபார்ச்சுனேட் டுடேங்கிறாவ. அப்போ அவளுடைய வினயமானது அதுல வந்து அதிசயமா தெரியறது, வனதேவதாவனுடைய வினயம் அங்க. ரைட்டா? சோ பிரிய பிராயா விருத்திஹி வினய மதுரோ வாச்சி நியமஹா பிரகிருத்தியா கல்யாணி சத் இல்லையா, புண்ணிய புண்ணியன பவதி. ரொம்ப கல்யாணி மதிஹி, உனக்கு ரொம்ப ஒரு மங்களகரமான மதி புத்தி இருக்கு பிரகிருத்தியா ஸ்வபாவமாகவே. என்ன சதாம் சத்பிஹி சங்கஹா கதமப்பி புண்ணியன பவத்தின்னு சொல்றா, மங்களத்தையே யோசிக்க கூடியவளா இருக்கு நீ. அப்புறம் அனவகீத பரிச்சயா, ஒரு ஒரு நிந்தா இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்துதி, அதாவது இந்த வியாஜஸ்துதினு ஒரு அலங்காரம் உண்டு இல்லையா, ஸ்துதி பண்ற மாதிரி ஸ்துதி பண்ணி, அதாவது கங்கையிட்ட சொல்றச்சே திட்டுற மாதிரி திட்டி, அவளை நிந்தா ஸ்துதிங்கிறது திட்டுற மாதிரி திட்டி அவளை வந்து வசதியா சொல்றது. உனக்கு என்ன பெரிய ஒரு வசதியான ஒரு பாவனத்துவம் சொல்றா, உன்ன பாப்பிகளை போய் நீ வந்து சொர்க்கத்துக்கு அழிச்சின்னு போறியே அப்படிங்கிறது ஒரு லைன் வரும் அதுல, கோயிலாந்தத்துல தான் சொல்லுவார். அது மாதிரி நிந்தா ஸ்துதியெல்லாம் இல்லை உன்னோட வாக்கியத்துல, ரொம்ப டைரக்டா நீ வந்து ஸ்துதி பண்ற புண்ணியேன பவதி அப்படின்னு இல்லையா. அப்புறம் புரோவா பஸ்சாத்வா ததீதம் அபிபர்யாசித ரசம், எப்போ பார்த்தாலும் நீ இதே மாதிரி தான் என்னை வெல்கம் பண்ற இல்லையா. புரோவா பஸ்சாத்வா, அதாவது நேர பார்த்து ஒன்று பேசுறது, பின்னாடி திரும்பினதுக்கு அப்புறம் வேற அவன் கிடக்குறான் போ அப்படின்னு பேசுறது, அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கிடையாது. புரஹாவா நேர எப்படி பேசுறாளோ, பஸ்சாத்வா பின்னாடி எப்படி பேசுறாளோ, அது ரெண்டு இடத்துலயுமே விபர்யாசித ரசகா. விபர்யாசித்தம்னா மாறுதல் அடையாமல் இருக்கக்கூடியது. ஸோ மாறுதல் அடைந்தது, அவிபர்யாசித்தம்னா அன்சேஞ்ச்டு இமோஷன். ஸோ அவிபர்யாசித ரசம், இப்படிப்பட்ட அனுபதி கபடமில்லாத விசுத்தம் தோஷமற்ற சாதுனாம் ரகசியம், இல்ல ரகஸ்தம் இல்ல ரகசியம் தானே, ரகசியம் கரிச்சு கூடமான சரித்தம், அவளுடைய ஒரு ஒரு நடத்தை, கூடமான நடத்தை பல பேருக்கு புரியாது அந்த, அதனால அதை கூடம்னு சொல்றான். நல்லவன் இல்லையோ, அதனால சட்டுன்னு அவனோட நடத்தை புரிய மாட்டேங்கிறது உலகத்துல இருக்கிறவளுக்கு, அது விஜயத்தே அதிசயேன வர்த்ததே இத்தியர்த்தா. அவளும் உட்காந்துக்கிறா உபவிஷதா. ஸோ ரெண்டு பேருமே உட்காந்துக்கிறா, உட்காந்துட்டு இப்போ கான்வர்சேஷன், ஏன்னா அந்த நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபில்லர் பண்ணணுமோ இல்லையோ நமக்கு. யார் நீ அப்படின்னு நேர கேட்கறத காத்வம் அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா அத்ர பவதியும் காம் அவகச்சாமி, நான் யாருன்னு உன்னை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்கிறேன். சைலியே அழகா தான் இருக்கு இந்த டிராமாவோட சைலி. நீ இல்லாத எந்த ஊர் மக்கள் தவிச்சுட்டு இருக்கான்னு கேப்பான். ஆத்ரேயி அஸ்மி, அவ பேரு ஆத்ரேயி அஸ்மி. என் பேரு ஆத்ரேயி ஆர்யே. ஆர்யே ஆத்ரேயி குதஹா புனர் இஹ ஆகம்யதே கிம் கிம் பிரயோஜனஹ வா தண்டகாரண்ய பிரச்சாரஹ. குதஹா புனர் இஹ ஆகம்யதே, எதுக்காக நீங்க வந்திருக்க, கிம் பிரயோஜனஹ தண்டகாரண்ய பிரச்சாரஹ, தண்டகாரண்யத்துல நீ வந்து சுத்தறதுக்கு உண்டான என்ன பிரயோஜனம். ஆத்ரேயி அஸ்மின்
அதிகரித்து நிகமாந்த வித்யாம் வால்மீகி பார்ஷ்வாதிஹ பர்யடாமி. வால்மீகி பார்ஷ்வாது இஹ பர்யட்டாமி, வால்மீகியினிடமிருந்து இங்கே நான் சுத்தரேன். எதுக்காக? அஸ்மின்னு பிரதேசே, இந்த பிரதேசத்தில் அகஸ்திய பிரமுகாக பூயாம்சகா உத்கீத விதா வசந்தி அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அகஸ்தியர் முதலிய பூயாம்சக ஏராளமான உத்கீத விதகா, உத்கீத விதகாங்கிற இந்த பதம் வந்து ரெண்டு விதமாக அர்த்தம் பண்ணலாம். ஒன்று வந்து சாமவேதிகள், உத்காத்தா உத்காத்ரு உத்கீதி உத்கீத அப்படிங்கிறச்சு சாமவேதத்தை பாடக்கூடியது எதுவோ, எது பாடக்கூடிய வேதம் எதுவோ அது அதை தெரிந்தவர்கள் உத்கீத விதகா, உத்கீதம் விதந்தி இது உத்கீத விதகா. அல்லது இந்த உத்கீதம்ங்கிற பதம் இன்னொரு இடத்துல எங்கே உபயோகப்படுத்தியிருக்குன்னா, கீழே போட்டிருக்கு, சாந்தோக்கிய உபனிஷத்தில் வந்து ஓமிதி உத்காயதி தஸ்ய உபாக்கியானம், ஓமித்தி அக்ஷரம் உத்கீதம் உபாசீத அப்படின்னு இருக்கு. ஸோ ஓம்ங்கிற அக்ஷர பாடப்பட்டிருக்கிற அந்த ஓம்ங்கிற அக்ஷரம் அதை உபாசீத அப்படின்னுட்டு வார்த்தை இருக்கு. அதனால உத்கீதம்ங்கிறச்சு ஓம்ங்கிற அக்ஷராத்மிகமான பிரம்மம், பிரம்மதத்துவம். ஸோ பிரம்மதத்துவத்தை பற்றி தெரிஞ்ச அகஸ்தியர் முதலிய ரிஷிகள் இங்கே ஏராளமாக இந்த தண்டகாரண்யத்தில் இருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன். தேப்பியா நிகமாந்த வித்யாம் அதிகந்தும், நிகமாக வேதாக, நிகமாந்தம் வேதாந்தம், வேதாந்த வித்தியையை படிக்கிறதுக்காக உபனிஷத்தினுடைய சாரத்தை படிக்கிறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். அதிகந்தும் படிப்பதற்காக, யாரிடமிருந்து? அவர்களிடமிருந்து. யார் அவர்கள்? அகஸ்திய பிரமுகாக. சரியா? அஸ்மின் அகஸ்திய பிரமுகாஹ பிரதேசே பூய் அஸ்மின் அகஸ்திய பிரமுகா பிரதேசே பூயாம்ச உத்கீத விதோ வசந்தி தேப்யோதிகந்தும் நிகமாந்த வித்யாம் வால்மீகி பார்ஷ்வாத் இஹ பர்யடாமி. யதா தாவத் அன்யேபி புனயஹ தமேவ ஹி புராண பிரம்மவாதினஹ பிராச்சேதசம் ரிஷி பிரம்ம பாராயணாய உபாசதே தத் கஹ அயம் ஆர்யாயாஹ நீ ரொம்ப தூரம் வந்திருக்கிய, இங்க பாகீரதி கங்கா தீரத்திலிருந்து தண்டகாரண்யம் வரைக்கும் வரியே, எதுக்காகன்னு கேக்குறா. எல்லா ரிஷிகளும் இங்கேருந்து அந்த வால்மீகிய போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறா. பிராஜேத சகாங்கரிச்சு வருணனுடைய பரம்பரையில பிறந்தவர், வருணன் புத்திரனான அந்த வால்மீகிய போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறா. நீ என்னடான்னு தீர்க்க பிரவாச பிரயாசா, ரொம்ப தூரம் ஒரு வெக்கேஷனுக்கு இங்கே வந்திருக்கேன்னு, இது மாதிரி சபாட்டிக்கல் எடுத்துட்டு நீங்கள் வந்திருக்கேங்கிறான். எதா தாவது அந்யே அபி முனையா, மற்ற முனிவர்கள் எல்லோரும் தம் ஏவ அந்த புராண பிரம்மவாதினம், அந்த ஒரு புராணங்கிறச்சி பழமையானன்னு சொல்கிறதுக்கு எனக்கு வந்து புராதனஹா, சரி, புராதனஹா பிரம்மவாதி, பிரம்மத்தை பற்றி சொல்லக்கூடியவர், விவரித்து பேசுகிறவர். வாதிங்கிறச்சு இந்த வாதம் செய்கிறவர்னா வதத்தின்னு அர்த்தம், அதில் சீலமுடையவர், அதனால வாதி பிரம்மவாதி அப்படின்னு வந்திருக்கு. தாட்சீல்யே. ஸோ புராண பிரம்மவாதினம், புராதனமான அந்த பிரம்மவாதி, ஸோ ரொம்பவும் புகழ்பெற்ற பிரம்மவாதியாக புகழ்பெற்றன்னு எடுத்துப்போம். பிராச்சேதசம் ரிஷிம், அந்த பிராச்சேதசங்கிற வால்மீகி ரிஷியை பிரம்ம பாராயணாய, பிரம்மத்தை பற்றி மேலும் மேலும் பாராயணம் செய்வதற்காக, பாரம் அயதி, எது வந்து நம்மளுடைய இந்த சம்சாரத்தினுடைய ஒரு எல்லைக்கு அழைத்து கொண்டு செல்கிறதோ அப்படி அதை திருப்பி திருப்பி அதனுடைய எண்டு வரைக்கும் படிக்கிறதுன்னு அர்த்தம். பாராயணம்ங்கிறது நம்ம ஏதோ பாராயணம் பண்றோம்னு ஒவ்வொரு அத்தியாயமா முடிக்கிறோமே தவிர, பாராயணம்னு பாரம் கச்சதி இதுன்னு அர்த்தம். எப்படி முடியும்? ஆதிதகா பிரபிருத்தி சமாப்தி பர்யந்தம்னு அர்த்தம் பாராயணத்துக்கு. ஸோ பிரம்ம பாராயணாய, பிரம்மத்தை பத்தி முழுக்க தெரியறதுக்காக யாரை போய் அடையிறாளோ, யம் உபாசதே, எவரை அடைகிறார்களோ, தத்கஹ அயம் ஆர்யாயாக தீர்க்க பிரவாச பிரயாசா, தீர்க்க பிரவாச லாங் வெக்கேஷன், பிரயாசகான எஃபர்ட். வை நீ என்னதுக்காக இப்படி ஒரு முயற்சி எடுத்துக்கிற வெளியூர் ரொம்ப தூரம் வர்றதுக்கு? அங்க வந்து என் படிப்புக்கு ரொம்ப பெரிய தடங்கள் வந்துருத்து, அதனால இப்ப கிளம்பிருக்கேங்கிறாங்க. என்ன அத்தியன பிரத்யூகா, படிப்புக்கு ஒரு பிரத்யூகம்னா அந்த தடங்கள், ஆப்ஸ்டக்கல்.
அதனால தீர்க்க பிரவாசகா அங்கீகிருதா, இப்படி ரொம்ப தூரம் டிராவல் பண்றதுக்கு நான் ஒத்துண்டிருக்கேன். என்னது கதை கேட்கிறா, நன்னா இருக்கு. तस्य भगवतः केनापि देवता विशेषेण सर्व प्रकाराद्भुतं स्तन्यत्याग मात्रके वयसि वर्तमानं दारकद्वयं उपानीतम् उपनीतम् उपानीतम् नरका ना उपानीतम् लिया उपनीतम् तत्खलु न केवलं ऋषीणाम् अपि तु चराचराणां भूतानां अन्तराणि तत्त्वानि उपस्नेहयति. தஸ்ய பகவதஹாங்கிறது அந்த வால்மீகி. வால்மீகிக்கு வந்து ஏதோ ஒரு தேவதை கொண்டு வந்து ரெண்டு குழந்தைய கொடுத்துட்டா அவர் கையில. என்ன சர்வ பிரகார அத்தம், எல்லா விதத்திலையும் அத்தமாக இருக்கக்கூடிய ஸ்தன்ய தியாக மாத்திரக்கே வயசி வர்த்தமானம், பால் குடிச்சு விட்ட சமயத்துல ஸ்தன்யம் கரிச்சு அந்த ஸ்தனந்தயம், அந்த அம்மாட்ட பால் குடிச்சு முடிக்கிற அந்த சமயம், அதை விட்ட சமயத்திலேயே வயசிலேயே வர்த்தமானம் இருக்கக்கூடிய தாரகத்வயம் இரண்டு குழந்தைகளை உபநீதம் அழைத்து கொண்டு வரப்பட்டது அவரிடத்தில். ரைட்டா? ஸோ தற்கலு ந கேவலம் ரிஷீணாம், ரிஷிகளுக்கு மாத்திரம் இல்லாமல் சராச்சராணாம் பூதானாம் ச, அங்க வந்து சரம் அச்சரம் இருக்கக்கூடிய எல்லா விதமான அசையும் பொருள் அசையா பொருள் எல்லாருக்குமே ஒரு ஆந்தராணி தத்துவானி உபஸ்னேகயதி, அந்தகரணத்தை அப்படியே போய் ஒரு ரொம்பவும் ஈர்த்து அவளுக்கு வந்து ஒரு அட்ராக்ட் ஆயிட்டா, அட்டாச் ஆயிட்டா அந்த ரெண்டு குழந்தைகளை பார்த்துட்டு. இல்லையா, பொதுவாகவே நமக்கு குழந்தைகள்னா ஒரு அட்ராக்ஷன், அதுல அந்த ரெண்டு குழந்தைகளும் வந்து ரொம்பவும் சின்ன சிறிய பிராயத்துல வந்த குழந்தைகள், அதுல ரிஷிகளுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு குழந்தைய பார்த்தோன்னே அற்புதமான ஒரு குழந்தைகள் வேற, சர்வப்பிரகார அற்புதம். அப்படி இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்து உபஸ்னேகயதி, அவள் அறியாத ஒரு ஸ்னேகம் அவளுக்கு உண்டாயிடுது. அவளுக்கு பேர் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டுண்டா. தேவதையா தேவதையா தயோ குஷலவோ இதி நாமனி பிரபாவா ச ஆக்யாதம். அந்த குஷலவங்கிற அந்த புல்லுக்கு மேலாவா வந்து கடந்தாங்கிறதுனால அந்த தேவதை வந்து குஷலவங்கிற பேரை வச்சே சொல்லிட்டா, அதனால தயா ஏவ தயா தேவதையா ஏவ, அந்த தேவதையினாலேயே தயோஹோ அந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் குஷலவோ குஷலவ இதி நாமனி என்ற பெயரை பிரபாவச்ச ஆக்யாதா, அவளுடைய பிரபாவத்தையும் சொல்லிட்டா. என்ன பிரபாவம் அப்படின்னு கேட்க போறா இப்போ. கீதிருஷ பிரபாவா? அஸ்திராணி ஆஜன்ம சித்தானி இல்லையா, அந்த குழந்தைகளுக்கு வந்து ஆஜன்ம சித்தானி பிறந்ததிலிருந்து சித்தமா இருக்கக்கூடிய ஜிரும்பகாஸ்திரம் ச ரகசியானி, ரகசியமாக இருக்கக்கூடிய அந்த ஜிரும்பகாஸ்திரம்ங்கிறது அவளுக்கு பிறப்பிலிருந்தே சித்தமாக இருக்கு அப்படிங்கிற அந்த பிரபாவத்தையும் சேர்த்து சொன்னான் அந்த தேவதை. இது இது ஞாபகப்படுத்திக்கணும், அந்த சித்திர தரிசனத்துல வந்து சொல்றச்சு இந்த அஸ்திரங்கள் வந்து உன்னுடைய கர்ப்பத்துக்கும் அவ ப்ரொடெக்ஷன் பண்ணணும் அப்படின்னுட்டு அந்த அஸ்திர தேவத்தைய வேண்டிக்கிறாரோ இல்லையோ, அப்போ ஆஜன்ம சித்தமா எடுத்து அந்த அஸ்திரம் அவளுக்கு. இது ஏன்னா இத வச்சுட்டுதான் பின்னாடி வந்து அவர் ரெகக்னைஸும் பண்ண போறார். ஏன்னா ஜிரும்பகாஸ்திரம் வந்து சித்திச்சு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை அந்த ஜிரும்பகாஸ்திரத்தை உபயோகப்படுத்துறதுன்னு அந்த அஸ்வமேத யாகம் இது பண்றச்சு சந்திரகேதுவோட சண்டை நடக்கும் அந்த அஸ்வத்தை பிடிச்சிண்டு. சந்திரகேதுங்கிறது லக்ஷ்மணனுடைய புள்ள, இவன் ரெண்டு பேரும் சண்டை போடுறச்சு அந்த ஜிரும்பகாஸ்திரத்தை உபயோகப்படுத்துவான். அப்ப இவன் லவன் அதை பார்த்துட்டு ரெகக்னைஸ் பண்ணிப்பா, இந்த மாதிரி இது வந்து கண்டிப்பா ரகுகுலத்துல இருக்கக்கூடிய ஒரு குழந்தை தான் அப்படிங்கிற மாதிரி. அப்போ ராமனோட குழந்தையா தானே இருக்கணும், அது அதெல்லாம் வந்து இண்டிகேஷன் ஃபார் தெம் டு ரெகக்னைஸ் தெம். அஹோனு போஹோ சித்திரம் ஏத்தது, இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்லையா. தௌச்ச பகவதா வால்மீகினா தாத்ரி கர்ம வஸ்துதா பரிகிருஹ்ய போஷிதௌ பரிரக்ஷிதௌ ச. தாத்ரி கர்ம ஒரு உபமாதா சரகேட் மதர் மாதிரி வால்மீகி வந்து இந்த ரெண்டு குழந்தைகளையும் எடுத்துட்டு தௌச்ச அந்த ரெண்டு குழந்தைகளும் வால்மீகினா வால்மீகியினால் தாத்ரி வஸ்துதா தாத்ரி கர்ம பரிகிருஹ்ய
தாத்ரியினுடைய வேலையை எடுத்துக்கொண்டவராக தௌ போஷிதௌ ரக்ஷிதௌ ச வளர்க்கப்பட்டார்கள், இது ரட்சிக்கப்பட்டார்கள். நிருத்த சௌல கர்மண சௌல கர்மணோ ச தயோஹோ ஸ்திரீ த்ரயீ வர்ஜம் த்ரயீ வர்ஜம் இதர இதராஸ்திரோ வித்யா சாவதானேன பரிநிஷ்டாபிதாஹ. இப்போ த்ரயி அதாவது ஆன்வீக்ஷிக்கு த்ரயி வார்த்தா தண்டநீதி ஆன்வீக்ஷிக்கு த்ரயி வார்த்தா தண்டநீதிஷ்ச சாஸ்வதி வித்யாஸ் சதஸ்ர ஏவ ஏதே லோகசம்ஸ்திதி ஹேதவா அப்படின்னு காமந்தக்கிய நீதி சாஸ்திரத்தில் இருக்குது. ஆன்வீக்ஷிக்கி அப்படின்னா நியாயசாஸ்திரம் ஆர் இது ஆத்ம வித்யா ரெண்டுமே சொல்லலாம். ஆன்வீக்ஷிக்கிக்கு ஆத்ம வித்யா, ஆன்வீக்ஷிக்கி த்ரயி அப்படிங்கிறச்சே வேதத்ரயம் ரிக்யஜு சாம அல்லது சம்ஹிதா ஆரண்யகம் பிராமணம் அப்படின்னு வேதத்ரயி. வார்த்தா அப்படின்னா கிருஷி வியாபாரம் முதலிய விஷயங்கள், இதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதுக்கு வந்து வார்த்தா. அதுக்கப்புறம் தண்டநீதி பாலிட்டிக்ஸ் ராஜநீதி சாஸ்திரம். இந்த நாலுமே தான் வந்து சதஸ்ரஹ வித்யாஹா. ஓகே, என்ன சொன்னேன், ஆன்வீக்ஷிக்கு த்ரயி வார்த்தா தண்டநீதிஷ்ட சாஸ்வதி, சாஸ்வதமான வித்யைகள் இந்த நான்கு தான். வித்யாஹா சதஸ்ரஹ ஏவ ஏதாஹ லோகஸ்திதி ஹேதவா, இந்த உலகத்தினுடைய ஸ்திதி எஸ்டாப்ளிஷ் பண்ணி அது ஒரு நிலைநாட்டு இருப்பதற்கு ஒரு ஹேத்துவாக இருக்கு இந்த நாலு வித்தைகள் தான். ஏன்னா அதுல வந்து மூணு மாத்திரம் இவர் சொல்லி கொடுத்தார். என்ன? ஆன்வீக்ஷிக்கு வார்த்தா தண்டநீதி த்ரயி வர்ஜம் வேதங்களை தவிர பாக்கி இந்த மூன்றையுமே, இந்த மூன்று வித்தைகளுமே சாவதானேன ஒரு ஜாகிரதையோட பரிநிஷ்டாபிதாக அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். அவளுக்கு அந்த குழந்தைகளுக்கு அதை நிலைநாட்டி விட்டார். எப்போ? நிர்விருத்த சௌள கர்மணோகம், சௌள கர்மா முடிஞ்ச கையோட, 3 வயசு முடிஞ்ச கையோட அவளுக்கு ரெண்டு பேருக்கும் இந்த பாடத்தை சொல்ல ஆரம்பிச்சுட்டார். ஸோ ஆன்வீக்ஷிக்கு வார்த்தா தண்டநீதி ஆச்சா. அதுக்கப்புறம் ஏன்னா இது உபநயனானந்தரம் தான் உனக்கு வந்து வேதத்தை ஆரம்பிக்கணும், வேதாபியாசம். சமநந்தரம் கர்ப்பைகாதசே வருஷே சாஸ்திரேண கல்பேன உபநீய குருணா த்ரயி வித்யாம் அத்யாபிதௌ. சமநந்தரம் அதுக்கப்புறம் கர்ப்ப ஏகாதசே வருஷே கர்ப்பத்திலிருந்து 11வது வயசில் க்ஷாத்ரேண கல்பேன க்ஷத்ரிய தர்மத்தின் மூலமாக தர்மத்தின் முறைப்படி உபநீய உபநயனம் செய்து வைத்து குருணா அந்த வால்மீகியினால த்ரயி வித்யாம் அத்யாபிதௌ அந்த வேதாபியாசமும் செய்யப்பட்டது. நஹி ஏதாபியாம் அதி பிரதீப்த பிரஜ்ஞா மேதாபியாம் அஸ்மதாதேயே சஹ அத்யயன யோகோஸ்தி. இப்பதான் பாயிண்ட்க்கு வரா, இந்த பசங்களோட நம்மளால படிக்க முடியலமாங்கிறான் அல்லையா. ஏதாபியாம் அதி பிரதீப்த மேதாபியாம், அவளுக்கு இருக்கக்கூடிய மேதா இருக்கே மேதா சக்தி, அந்த மேதா சக்தி வந்து பிரதீப்த பிரஜ்ஞா மேதாபியாம் அப்படியே கொழுந்துட்டு எரியற ஒரு பிரஜ்ஞா அப்படின்னா நவநவ உண்மேஷ சாலினி, அதாவது அவளுக்கு வந்து அந்த புத்தியினுடைய ஒரு சாதுர்யம் இருக்கே, அந்த மேதா சக்திங்கிறது இருக்கே, ரொம்பவும் பிரதீப்தம் அதி பிரதீப்தம் நன்ன கற்பூரம் மாதிரி எரியக்கூடிய ஒரு புத்தியா இருக்கு அவளோடது இல்லையா. அஸ்மதாதேகே எங்களை போல இருக்கிறவளோட கூட அத்யயன யோகா நஹி அஸ்தி, ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்க முடியாது பாரு அப்படிங்கிறார். தயோ ஞானே சக்தின் கரோதி அபஹந்தி வா பவதி ச புனர் பூயன் பூயான் பேதா ஃபலம் பிரதி தத்யதா பிரபவதி சுசிர் பிம்பகிராஹே மணிர்ந்த ருதாம் சயஹா. விதரதி குரு பிராஜ்ஞே, பெரு குருவனுடைய பிரச்சனை இல்லை, அது எங்களால தான் படிக்க முடியலன்னா அழகா. குரு என்னமோ ஜடனா இருக்கட்டும் இல்ல ரொம்பவும் புத்திசாலியா இருக்கட்டும், ரெண்டு பேர்ட்டையும் வந்து ஒரே மாதிரி தான் அவர் வந்து வித்தைய கொடுக்கிறார் இல்லையா. விதரதி குரு பிராஜ்ஞே வித்யாம், புத்திசாலிகிட்ட வித்தைய கொடுக்கற மாதிரி யதைவ ததா ஜடே, யதைவ பிராஜ்ஞே வித்யாம் விதரதி ததைவ ஜடே அப்படி விதரதி.
அதுல ஒண்ணு அவர் வந்து வித்தியாசப்படல, நீ இன்டெலிஜென்ட் உனக்கு இன்னும் நிறைய சொல்ற அப்படின்னு ஒண்ணும் சொல்றது கிடையாது. இல்ல நீ மக்கு உனக்கு இது போறோம் அப்படின்னு வைக்கிறது இல்ல இல்லையா. நச்ச கலு தயோர் ஞானே சக்திம் கரோதி அபஹந்திவா. குரு வந்து உனக்கு ஞானத்துல ஒரு சக்தியை உண்டு படுத்துறார், உற்பத்தி படுத்துறார், இல்ல உனக்கு அதை புரிஞ்சுக்கிறதுல சக்தியை வந்து விளக்கிடுறாருங்கிறதும் கிடையாது இல்லையா. ஹி டசன்ட் கிரியேட் நாலெட்ஜ் இன் யூ, நார் டஸ் ஹி டெஸ்ட்ராய் த நாலெட்ஜ் இன் யூ. அப்படி குருவும் இருக்கணும், அப்படி சிஷியனும் இருக்கணும், அது வேற. ஸோ பவதிச்ச தயோர் பூயான் பேதகா, ரெண்டு பேருக்கும் ஆனா வந்து அதாவது பிராக்ஞன் இடத்துலயும் தயோகோங்கிறச்சே பிராக்ஞ மூர்க்க யோகோ ஆர் பிராக்ஞ ஜடயோகோ மத்தியே பூயான் பேதகா பவதி, பெரிய ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. எதை குறிச்சு ஒரு டிஃபரன்ஸ் இருக்குன்னா பலம் பிரதி, அந்த ரிசல்ட் இருக்கு பாரு. குரு என்னவோ ஒழுங்காதான் சொல்றார், நம்ம ரிசல்ட்ல இந்த பிராக்ஞன்ட்டையும் சரி ஜடன்ட்டையும் சரி ரெண்டு பேருட்டையும் ஒரு பெரிய டிஃபரன்ஸை பார்க்க முடியறது. என்ன எது போல அது இருக்குன்னா என்ன டிஃபரன்ஸ்ன்னு சொல்லலை, நமக்கு தான் தெரியுமே இல்லையா. ஆனால் அது எது போல இருக்குன்னுட்டு ஒரு உபமா சொல்றாருங்க. பிரபவதி சுச்சிர் பிம்பகிராகே மணிஹி ந புனர் மிருதாம் சயஹா. அது மாதிரி ஒரு மணு மண் கட்டி இருக்கு, மிருதாம் சயஹா மண், அப்படியே மண்ணனுடைய ஒரு குவியல், களிமண்ணனுடைய ஒரு குவியல் இருக்கு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மணி இருக்கு. பிம்பகிராகே மணிஹி, பிம்பகிராகே சுச்சிஹி மணிஹி பிரபவதி. ரிஃப்ளெக்ஷனை வாங்கிறதுக்கு ஒரு கிளியரா இருக்கக்கூடிய ஒரு மணி ஜெம், அதனாலதான் பிரபவதி, அதுக்கு தான் ஒரு எஃபெக்ட் இருக்கு, அதுக்கு தான் அந்த அந்த ஒரு ஒரு சாமர்த்தியம் இருக்கே தவிர, ந புனர் மிருதாம்சயா ந மிருதாம்சயா. களிமண்ணுக்கு வந்து இதை எடுத்து ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு ஒரு இது இருக்கும். அப்படின்னா என்ன சொல்ல வரா இங்க ஆமத்தம், அந்த விஷமாலங்காரம் அங்க வந்து உனக்கு தெரியறது, த டிஃபரன்ஸ் பிட்வீன் லவகுஷாலோட புத்திக்கும் இவாளுடைய புத்திக்கும். தன்னோடத வந்து ஆத்ரேயி தன்னுடைய ஒரு புத்தியை வந்து இதுக்கு கம்பேர் பண்றா, களிமண்ணுக்கு, அதை வந்து மணிக்கு கம்பேர் பண்றா. அப்படியே கிளாரிட்டியோட இருக்கக்கூடிய ஒரு புத்தி, அதுல என்னத்தை சொன்னாலும் அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும், ஒரு ஒரு ப்ராப்ளமும் கிடையாதுங்க நமக்கு. ஆனா நமக்கு ஏற மாட்டேங்கிறது புத்தி. அதே சொல்லுவார் பாருமா, 30 வயசுக்குள்ள படிக்கிறத படிச்சுடணும் அப்படின்பார், அதுக்கப்புறம் ஒன்னும் ஏறாது அப்படின்பார். அதுவே அவர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்லுவார், படிக்கிறத சீக்கிரம் படிச்சிடணும். என்னன்னா அந்த சுக்கராச உபதேசத்துல சொன்ன மாதிரி விஷயேஷு அனாஸ்வாதித ரசா, அதனால உனக்கு வந்து இன்னைக்கு ஏறும் புத்தியில, ஏன்னா பளிங்கு மாதிரி இருக்கு உன்னுடைய புத்தி. ஸோ நான் என்ன சொன்னாலும் அது வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். வேறஸ் இந்த கர்வமா இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு வந்து காதுல வந்து ஒரு ஒரு புண்ணு வந்து அப்படியே அடைச்சுடுத்து, எந்த வேணாலும் உள்ளேயே போகாதான் வெளியே விழுந்துருமா அந்த அட்வைஸுங்கிறது, இல்லைன்னா மன்மதனால அப்படியே தொலைக்கப்பட்ட ஒரு ஹிருதயமா இருக்குன்னா ஜர்ஜரித்தே குசும ஷர ஷர ஜர்ஜரித்தே ஹிருதயே, அப்படியே கலதி ஜல திரவ என்ன ஜலவது கலதிம்பர் உபதேசம் குரு உபதேசா. அது மாதிரி அந்த குழந்தை பருவத்துல அந்த வித்தையை நம்ம ஊற்றுறச்சு அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு இன்னசென்ட் இம்ப்ரெஷனபிள் ஏஜ்ங்கிறோம், அதனாலதான் நல்ல விஷயத்தை அந்த குழந்தைக்கு காமிக்கணுங்கிறது இல்லையா. அப்போ சட்டுன்னு எல்லாத்தையும் கிரகிச்சுண்டு அது திருப்பி சொல்லக்கூடிய ஒரு ஒரு குவாலிட்டி அதுக்கு இருக்கு. பிம்பகிராகே சுச்சிஹி மணிஹி பிரபவதி, கிளியரா இருக்கக்கூடிய ஒரு மணிக்கு தான் அந்த எஃபெக்ட் இருக்கே தவிர, அந்த ஒரு சாமர்த்தியம் இருக்கே தவிர, நான் புனர் மிருதாம் செய்ய, ஏன்னா நமக்கு வந்து சம்ஸ்காரம் மேல வந்து 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 அப்படியே ஒரு கனத்த ஒரு ஒரு புத்தியா இருக்கு நமக்கு, என்ன சொன்னாலும் ஏற மாட்டேங்கிறது அப்படிங்கிறாவ. அதனால குருவை பத்தி நான் எதுவுமே சொல்ல முடியாதுமா, என்னுடைய படிப்புக்கு தான் ஒரு பிரத்யோகம் வந்து தூங்குறார். விதரதி குரு பிராஜ்ஞே வித்யாம் யதைவ ததா ஜடே நச்ச கலு தயோர் ஞானே சக்திம் கரோதி அபஹந்திவா. அவர் ஒன்றும் அதை வந்து கிரியேட் பண்ணுறார் போக்குறாருங்கிறதே கிடையாது. பவதிச்ச தயோர் பூயான் பேத பலம் பிரதி தத்யதா, ஆனால் எஃபெக்ட் என்ன ரிசல்ட் எப்படி இருக்கு. பிரபவதி சுச்சிர் பிம்பகிராகே மணிஹி ந மிருதாம் சயஹா. இது நியாயம்தான், அத்தியன பிரத்யூகா இருக்கதான் இருக்கும் இல்லைன்னு சொல்ல, ஏன்னா அவர் கிளாஸ்ல எடுக்கிறச்சேயே அவர் ஒன்றும் அதாவது குருவுக்கு வந்து ஒன்றும் பெரிய இது கிடையாது,
பார்த்து இவாளுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஃபாஸ்டா போறோம், மூர்க்கனுக்கு ஏத்த மாதிரி ஸ்லோவா போறோம் அப்படிலாம் யோசிக்கிறது இல்லை. அவர் நடத்துறார் அதே மாதிரி தான் நடத்துறார். மூர்க்கனுக்கு வந்து 5 தடவை சொல்ல வேண்டியிருக்கோ இல்ல வேற விதமா சொல்ல. பட் இன் அ குரூப் வென் தெர் இஸ் அ டிஃபரன்ஸ் இன் த இன்டலெக்ட் பிட்வீன் ஃபோர் பீப்புள் இட் பிகம்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் அ டீச்சர் டு அண்டர்ஸ்டாண்ட் தி இன்டலெக்ட் லெவல் ஆஃப் எவ்ரிபடி அண்ட் ட்ரை டு அட்ரஸ் ஈச் ஒன். அன்லெஸ் அது வந்து ஒன் ஆன் ஒன்னா இருந்தாலே தவிர உனக்கு வந்து அது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி பண்றதுக்கு. அதுவும் இவ்வளவு ஒரு வாஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கிறச்சு பிட்வீன் த ஸ்டூடெண்ட்ஸ் தென் இட் பிகம்ஸ் ஈவன் மோர் டிஃபிகல்ட். அதுக்காக சொன்னா அது வந்து அத்யயன பிரத்யூகா அப்படின்னு. வேற என்னன்னா அப்படின்னு ஆரம்பிச்சுக்க, ஓ இன்னொன்னு வேற இருக்கா அத அபரக்கஹா அது என்ன இன்னொன்னு அனுஷ்டுபேன சந்தசா பரிணதாம் உதீரயதி அதுக்கு அப்யுதைரயத் அபி உதீரயதி அந்த ஈரயதிக்கு தானே ஐரயத்துன்னு வரணும். ஸோ அப்யுதைரயத்துன்னு வருது லங்லகாரத்தில். ஸோ அந்த பிரம்ம ரிஷி என்ன பண்ணார் வால்மீகி, ஒரு சமயம் மாத்தியந்தின சவனாய மாத்தியானிக்கம் செய்வதற்காக நதியும் தமசாம் உபபன்னகா அங்கே கிட்டக்க போனார் தமசா நதிக்கு. அங்கு இரண்டு பறவைகள் யுக்மச்சாரினோகம் இரட்டையாக செல்லக்கூடிய தட் இஸ் மிதுனமாக இருக்கக்கூடிய கிரௌஞ்ச பறவை, அந்த கிரௌஞ்ச பறவைகளில் ஒன்று வந்து ஒரு வியாதன் வேடன் ஒருத்தன் வித்தியமானம் ஏக்கம் ததர்ஷ அடித்து அது கீழே வீழ்த்தப்பட்ட ஒரு பறவையை பார்த்தார் அந்த மிதுனத்திலேருந்து ஒன்றுத்த. அப்போ ஆகஸ்மிக பிரத்யவபாசம் ஒரு எதிர்பாராத தானாகவே அவபாசம் அது தெரியக்கூடிய ஒரு வாணி தேவீம் வாச்சம் அவ்வதிகீர்ண வர்ணா வியதிகீர்ணம்னா சங்கீர்ணம்னு அர்த்தம். சங்கீர்ண வர்ணாமங்கிறச்சே எங்க பார்த்தாலும் வர்ணங்கள் அங்கேயும் இங்கேயும் ஸ்கேட்டர்டா இருக்கும், அப்படி இல்லாத அசங்கீர்ணம்னு அர்த்தம். சங்கீர்ணம்னு ஒரு தோஷம் வேற இருக்கு காவிய தோஷங்கள் எடுத்து பாக்குறச்சு, அந்த தோஷங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய வார்த்தைகளை கொண்டன்னு அர்த்தம். சோ அவ்யதிகீர்ண வர்ணாம் சங்கீர்ணம் முதலிய தோஷங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள் அப்படி இருக்கக்கூடிய அனுஷ்டுபேன சந்தசா அனுஷ்டுப் சந்தஸினால் பரிணதாம் மாறுதல் அடைந்த அவருடைய வாக்கானதை அபியுதைரயத் அதை கூறினார். அது வெளிவந்தது அந்த வார்த்தையானது வெளிவந்தது. ஸோ வார்த்தையை வெளி கொண்டு வந்தார் சரியா. அது என்ன நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் தான் அது இல்லையா, மானிஷாத பிரதிஷ்டாம் துவமாகம சாஸ்வதி சமாக எத் கிரௌஞ்ச மிதுனாதேகம் அவதீஹி காமமோஹிதம். இந்த ஸ்லோகத்தை வந்து ஷோகா ஸ்லோகத்துவமாக தகான்னு சொல்லி அவருடைய மனசில் இருக்கக்கூடிய ஷோகமானது ஷோகம்ங்கிற ஸ்தாயி பாவம் அது வந்து ஸ்லோக ரூபமாக பரிணாமம் ஏற்பட்டு இந்த ஸ்லோகம் தான் முதல் முதல்ல வந்தது. இந்த ஸ்லோகத்துக்கு தான் ஆதி ஸ்லோகம்னு சொல்கிறோம். ஆகையினால ஆதி காவியம்னு ராமாயணத்தை சொல்லி ஆதி கவின்னு வால்மீகியும் சொல்கிறோம். ஸோ வேதத்தை தாண்டி வேறு ஒரு சந்தஸில் ஒரு ஸ்லோகத்தை அவர் வந்து முதல் முறையாக சொன்னதுனால அது வந்து ஆதி ஸ்லோகம் அண்ட் ஆதி காவியம் ஆதி கவி ரைட்டா. மா நிஷாத துவம் அகமஹா சாஸ்வதீஹி சமாஹா மா சாஸ்வதீஹி சமாஹா பிரதிஷ்டாம் மா அகமஹா. ஹே நிஷாத வேடுவனே துவம் நீ அந்த வேடனை சபிக்கிற மாதிரி ஒன்று, இன்னொன்று வந்து ராமனை போற்றுற மாதிரி ஒரு ஸ்லோகம். ஏன்னா இது முதல் ஸ்லோகம்ங்கிற பட்சத்தில் இது வந்து ராமாயணத்துக்கு மங்கள ஸ்லோகமாக இருக்கணும் இல்லையா. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்லோகம் வால்மீகியினுடைய வாயிலேருந்து வந்திருக்குங்கிறச்சு நம்ம காவிய ரீதியாக பார்க்கறச்சே அது ஆதி காவியம்னு சொல்கிறச்சே கூட இது வந்து ஒரு மங்கள ஸ்லோகமாக இருக்கணும்
ரைட். அப்போ மங்கள ஸ்லோகம்ங்கிறச்சே ஆஷீர் நமஸ்கிரியா வஸ்து நிர்தேசோ வாபி தன் முகம்னு சொல்றச்சு. உனக்கு இங்க வந்து மா நிஷாத துவம் சாஸ்வதீஹி பிரதிஷ்டாம் அகமஹா, நீ நன்றாக இருக்க வேண்டும்னுட்டு லக்ஷ்மி பதிய சொல்ற மாதிரியும் இருக்கு. என்ன ராவணன்னா நீ வந்து கொன்னியோல்லையோ அப்படின்னு அங்கே வரப்போகுது. ராவணன் மண்டோதரிக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒருத்தனை நீ வந்து கொன்ன அப்படின்னு சொல்றச்சே, நீ வந்து ரொம்ப நாள் இருக்கணும். ஸோ விச் மீன்ஸ் ஆசீர்வாத பூர்வகமாகவும் அதே சமயத்தில் வஸ்து நிர்தேசமாகவும் இருக்கு. எப்படி ராமன் வந்து ராவணனை கொல்ல போறார், அண்ட் ராமன் இஸ் த சென்ட்ரல் கேரக்டர் இன் த தீம், லக்ஷ்மி பதியானவர் ராமனாக பிறந்து ராவணனை கொன்றார் அப்படின்னு காவியார்த்த சூச்சகமாகவும் ஆகிறது இந்த ஸ்லோகம் இல்லையா. அந்த காவியத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிளாட் ஆஃப் த ஸ்டோரியை சொல்ற மாதிரியும் இருக்கலாம் அந்த ஸ்லோகம். அப்படி இருக்கிறச்சே ராமாயணத்துக்கு இது வந்து மங்கள ஸ்லோகமாகவும் ஆறுது. மேலும் சில இடங்கள்ல வந்து உனக்கு ஆசீர்வாதம் இல்லை, நமஸ்கிரியா இல்லை, எதுவுமே இல்லை, இது வந்து வெறும் ஒரு கர்ஸ் இல்லையா, சாபம் கொடுக்கறது தான் இது. நிஷாதனுக்கு அந்த வேடனுக்கு வந்து சாபம் கொடுக்குற மாதிரி தானே இருக்கு. இதை போய் எப்படி மங்கள ஸ்லோகமாக சொல்லலாம்னா, பல இடங்கள்ல வந்து சில அக்ஷரங்களுக்கெல்லாம் வந்து தேவதா ஸ்வரூபம், ஒவ்வொரு அக்ஷரமும் தேவதா ஸ்வரூபம். அப்படி இருக்கிறச்சே காங்கிறது பிரம்மா, ஆங்கிறது பிரம்மஸ்வரூபம், மாங்கிறது லக்ஷ்மி அப்படின்னுட்டும் அந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் வந்து தேவதா ஸ்வரூபம் இருக்கிற காரணத்தினால இந்த இடத்துல மான லக்ஷ்மியை சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறார் அப்படின்னுட்டும் அதுவும் மங்களகரமான ஒரு ஒரு ஆரம்பம் தான் அதுவும் சொல்லலாம் ரைட்டா. இப்போ ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்ப்போம். நிஷாத வேடனே துவம் நீ சாஸ்வதீஹி சமாஹா, சாஸ்வதமாக அதாவது அனந்தமாக சமாக வருஷங்கள் வரையில் பிரதிஷ்டாம் ஒரு நிலையை மா அகமஹா அடையை மா அடைய மாட்டாய், நீ அடையக்கூடாது. அதாவது நீ ரொம்ப நாள் உயிரோடு இருக்க மாட்ட, ரொம்ப வருஷ காலம் நீ வந்து உயிரோடு இருக்கக்கூடாது. ஏன்னா சொல்லி முடிச்ச உடனே அவன் விழுந்துடுறானா, ஏன்னா அந்த வார்த்தை வந்து வாச்சம் அர்த்தோனுதாவதிங்கிற மாதிரி வாக்கானது அர்த்தத்தை பின்தொடர்ந்து ஆமா இல்லையா, அந்த அத இது வருது அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி பெரிவாளோட வாக்கானது தானே அர்த்தம் வந்து அந்த வாக்கை பின்தொடர்ந்து ஓடி வருமா, நான் வந்து சேர்ந்துடுறேன், ஐ மேக் இட் ட்ரூ அப்படிங்கிற மாதிரி. சத்திய பிரதிஷ்டாயாம் கிரியாபல ஆசிரயித்வம். சோ மா நிஷாத பிரதிஷ்டாம் துவம் அகமஹா சாஸ்வதீஹி சமாஹா, என்னத்தினால எது எஸ்மாத் காரணாத்து கிரௌஞ்ச மிதுனாத்து கிரௌஞ்ச பக்ஷிகளினுடைய இரட்டை, அந்த மிதுனத்திலிருந்து ஏக்கம் ஒன்றை, அந்த மிதுனம் எப்படி இருந்ததுன்னா காம மோஹிதம் ஏக்கம், அந்த ஒரு பக்ஷி இருந்ததே அது வந்து ரொம்ப ஒரு ஆசையோட கூட மோகிச்சு இருந்தது, அது கா மன்மதனுடைய வசத்தினால அது மோகிச்சு இருந்த அந்த ஒரு பக்ஷியை அவதீஹி கொன்னியோல்லியோ தஸ்மாத் சாஸ்வதீஹி சமாஹா பிரதிஷ்டாம் மா அகமஹா. ஓகே, இதுல ராமன் பட்சத்துல பார்த்தோம்னா எஸ்மாத்து மா மா நிஷாதங்கிறத ஒரு சமஸ்த பதமா எடுத்துட்டு, மா நிஷீததி எத்ர, லக்ஷ்மி எங்கு வசிக்கிறாளோ எங்கு இருக்கிறாளோ அப்படின்னு லக்ஷ்மி பதி இல்லையா, மார்புல தானே லக்ஷ்மியை வச்சுட்டு இருக்கார் விஷ்ணு, ஆகையினால லக்ஷ்மி எங்க படுத்துட்டு இருக்காளோ அப்பேற்பட்ட லக்ஷ்மி பதியான விஷ்ணுவான ராமன், விஷ்ணுவனுடைய அவதாரமான ராமா, மா நிஷாத துவம் சாஸ்வதீஹி சமாஹா, நீ வெகு காலம் எத் எந்த காரணத்தினால் கிரௌஞ்ச மிதுனாத்து மந்தோதரி ராவணன் என்கிற அந்த மிதுனத்தினால் ஏகம் காம மோகிதம், சீதை மேல் காம ஆசையினால் மோகிச்சு இருந்த அந்த ராவணனை அவதீஹி நீ கொன்றாயோல்லையோ, அந்த காரணத்தினால நீ ரொம்ப நாள் உயிரோட இருக்கணும் சாஸ்வதீஹி சவன் அண்ணா இரு நீ அப்படிங்கிறார். ஓகே, பிரதிஷ்டாமங்கிறச்சு அந்த நிலைநாட்டி இருக்கணும் அப்படிங்கிறச்சு, நீ ரொம்ப நாள் நன்னா இருக்கணும், இந்த இந்த சம்சாரத்தினுடைய ஸ்திதிக்கு காரணமாக இருந்து கொண்டு நீ இருந்துட்டு இருக்கணுங்கிறார் அகண்ட ஐஸ்வர்யத்தோட. ஓகேயா, சோ மா நிஷாத பிரதிஷ்டாம் துவம் அகம சாஸ்வதி சமாஹா எத் கிரௌஞ்ச மிதுனாதேகம் அவதீஹி காம மோஹிதம் அப்படின்னு அவர் வாயிலிருந்து வார்த்தை வந்தது. சித்திரமாம்னாயாத் அன்யோ நூதன சந்தசாம் அவதாரஹ, ஆம்னாயாத் அன்யஹா, ஆம்னாயம்ங்கிறது வேதம்,
வேதத்தை தவிர வேறு நூதன சந்தசாம் அவதாரா, புதுஷா ஒரு சந்தஸனுடைய அவதாரம் ஏற்பட்டிருக்கு. இன்கார்னேஷன் ஆஃப் அ டிஃப்ரெண்ட் மீட்டர் இல்லையா, ஆம்நாயம் கர்ஜை வேதத்தை தவிர, அது சித்திரம். ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்லையா? ஆத்ரேயி தேன கலு புனா சமயேன தம் பகவந்தம் ஆவிர் பூத சப்த பிரம்ம பிரகாஷ பிரகாஷம் ரிஷிம் உபசங்கம்ய பகவான் பூத பாவனா பத்மயோனிஹி அவோச்சது ரிஷே பிரபுத்தோசி வாகாத்மனி தத் ப்ரூஹி வாகாத்மனி பிரம்மணி தத் ப்ரூஹி ராமச்சரிதம் அவ்யாஹத ரிஷிம் ஆவிர்பூத சப்த பிரம்ம பிரகாசம், சப்த பிரம்மத்தினுடைய ஒரு பிரகாசம். பிரம்மஸ்வரூபம்ங்கிறது ரெண்டு, சப்த பிரம்மம் இந்த பரபிரம்மஸ்வரூபம்ங்கிறோம். சப்த பிரம்மத்துக்கும் வந்து அதனுடைய ஒரு இதுவும் சப்த பரபிரம்மம் தான் அப்படிங்கிறோம். சப்த பிரம்மம்னு சொல்றச்சு அந்த நாதஸ்வரூபமாக ஓமுங்கிற ஆகாரத்தை தான் நம்ம வந்து சப்தஸ்வரூபம்ங்கிறோம், சப்த பிரம்மம்னு சொல்றோம் இல்லையா. ஓமுங்கிறது வந்து இட் இஸ் எ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பரபிரம்ம ஸ்வரூபம்னு சொல்றோம் இல்லையோ. அப்போ அந்த ஓமுங்கிற சப்தாகாரமாக இருக்கக்கூடிய பிரம்மம், அதனுடைய ஒரு ஆவிர் பாவம் இவர்கிட்ட பார்த்துருக்கோம். ஸோ அதனால ஆவிர் பூத சப்த பிரம்ம பிரகாசம், அந்த சப்த பிரம்மத்தினுடைய ஒரு பிரகாசம், ஒரு வெளிப்படையான ஒரு தன்மையானது ஆவிர் பூதம் ஏற்பட்ட அந்த ரிஷி. அப்பேற்பட்ட ரிஷி ரிஷிம் உபசங்கம்ய கிட்ட நெருங்கி பகவான் பூத பாவனஹா, யாரு பூதங்களுக்கெல்லாம் ஒரு பாவனஹா, அதை கிரியேட் பண்ணி அதை பாலனம் பண்ணக்கூடிய பிரம்மாவானவர், பத்ம யோனிஹி பத்மத்திலிருந்து பிறந்தவர் இல்லையா, பரமாத்மாவனுடைய நாபிகமலத்திலேருந்து பிறந்தவர். அதனால பிரம்மா அவோச்சது என்ன சொன்ன, ரிஷே வாகாத்மனி த பிரபுத்தோசி, நீ வந்து விழுத்து கொண்டுட்ட உன்னிடத்துல, ஆர் வாகாத்மனி பிரபுத்தோசி, வாக்குங்கிற ஒரு பிரம்மஸ்வரூபத்துல நீ உனக்கு வந்து ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டுடுத்துன்னா உனக்கு வந்து அந்த சப்த பிரம்மம் இட் இஸ் ரிவீல்ட் இட் செல்ஃப் டு யூ. எப்படி நம்ம ஆத்மஸ்வரூபத்தை சாட்சாத் கண்பிரகாரம் பண்றோமோ அப்படின்னு மோட்சத்தை பத்தி சொல்றோமோ வேதாந்தத்துல, அது போல இங்க நீ வந்து சப்த பிரம்மத்தினுடைய சாட்சா்காரமானது உனக்கு ஏற்பட்டுடுத்து, ஆகையினால பிரபுத்தா அசி, இத்தனை நாள் வரைக்கும் நீ வந்து மோகத்துல இருந்துருந்த, இப்போ உனக்கு அந்த சப்த பிரம்மமானது உன்னிடத்துல பிரகாசம் அடைஞ்சுடுத்து. ரைட், சோ பிரபுத்தோ அசி தத்து ராமச்சரித்தம் புரூஹி, தத்து தஸ்மாத் காரணாத் ராமச்சரித்தம் புரூஹி, ராமனுடைய சரித்திரத்தை நீ சொல்லு. அவ்யாஹத ஜோதிஹி ஆர்ஷம் தே பிராதிபம் சக்ஷுஹு, தே உன்னுடைய பிராதிபம் சக்ஷுஹு, பிரதிபா பூர்வகமாக இருக்கக்கூடிய உன்னுடைய கண் பார்வை. பிரதிபாங்கிறது தான் வந்து நவநவ உன்மேஷாலினி பிரதிபா, புதுசு புதுசா ஒருத்தருக்கு வந்து ஒரு கவிக்கு தோணக்கூடிய விஷயங்கள் இருக்கே அந்த கிரியேட்டிவிட்டின்னு சொல்றோமே, கிரியேட்டிவிட்டின்னா என்ன, நவ நவ உன்மேஷாலினி, மறுபடியும் மறுபடியும் அது வந்து புதுசு புதுசா தாட்ஸ் ஏற்படுறது. நம்ம என்னமோ சாதாரணமா புகழை வந்து இப்படி சந்திரனுக்கு கம்பேர் பண்ணலாம், அன்னபக்ஷி கம்பேர் பண்ணலாம், இப்படின்லாம் சொல்லிகிட்டே போக என்னமோ உலகத்தை தாண்டி வேற ஏதோ விஷயத்தோட கம்பேர் பண்ணுவார் திடீர்னு நமக்கு, இல்லை நம்மளால யோசிக்கவே முடியாதது, புதுசு புதுசா தோன்றது, அதுக்கு பிரதிபான பேரு. அப்படி பிராதிபம் சக்ஷுகு, அந்த பிரதிபாவுடன் கூடினதான உன்னுடைய கண் பார்வை இருக்கே, அது வந்து அவ்யாகத ஜோதிஹி. இப்போ ஆர்ஷம் ரிஷிகளுக்கு சம்பந்தப்பட்டதான அவ்யாகத ஜோதிஹி, ஒரு ஒரு தடங்கள் இல்லாத ஒரு பிரகாசத்தோடு கூடின ஒரு பார்வையாக இருக்கு. தெர் இஸ் நத்திங் டு ஸ்டாப் யுவர் பர்செப்ஷன் இன்னைக்கு, அதனால நீ வந்து கிடுகிடுன்னு எழுதலாங்கிற. ஆத்யா கவிஹி அசி இது உக்துவா அந்தர்ஹிதா, நீதான் வந்து முதன்முறையாக கவின்னு உனக்கு தான் பேர் வரப்போறது, நீதான் முதல் கவி அப்படின்னு சொல்லி பிரம்மா அந்தர்ஹிதா மறைஞ்சு போயிட்டார். அத வால்மீகி என்ன பண்ணார், பிரதமம் முதலில் மனுஷ்யேஷு சப்த பிரம்மணஹா
மனுஷியர்களுக்கு நடுவுல அந்த சப்த பிரம்மத்தினுடைய ஒரு ஒரு விவர்த்தம் மாறுதலாக இருக்கக்கூடிய இதிகாசம் ராமாயணம் பிரணினாய. இந்த ராமாயணம்ங்கிற ஒரு இதிகாசத்தை பண்ணார். ஐட்டா இதோட நிறுத்திப்போம் நம்ம, ஏன்னா அடுத்தது வந்து இந்த இன்னும் ஒரு செக்ஷன் இருக்கு. இதோட வந்து அவ அத்தியன பிரத்யூகம் வரைக்கும் வந்தது. அந்த ராமனை பத்தி உடனே சொல்ல ஆரம்பிப்பா, இது என்ன இடம், இது என்ன பிரதேசம்னு சொல்லி ஆரம்பிச்சு ராமனுடைய போர்ஷன் அந்த சைட். ஏன்னா ரெண்டு செக்ஷன் நடக்கிறது, ஒன்று பேலஸ்ல இருக்கக்கூடிய கதை, அது வந்து எவ்வளவு தூரம் நடக்கிறதுங்கிறதையும் சொல்லணும். அதுக்கப்புறம் இங்கே இந்த குழந்தைகள், இவ வந்து வால்மீகி ஆசிரமத்திலேருந்து வந்திருக்கிறதுனால சீதையினுடைய குழந்தைகள் வால்மீகி ஆசிரமத்தில் எப்படி வளர்றா என்ன ஏதுன்னு அந்த பகுதியையும் சொல்லணும். ஸோ அந்த பகுதியை முதல்ல இப்போ சொல்லி முடிச்சிருக்கா கான்டெக்ஸ்டுவலாக. அடுத்தது ராமனை பற்றி வரப்போகிறது. ஏன்னா எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்ட உடனே பஞ்சவட்டி பக்கத்தில் இருக்க நீ அப்படின்னு சொன்ன உடனே ராமனை பற்றி ஞாபகம் வந்துடும் அவளுக்கு. சரி இப்படி நீ வந்து விட்டுட்டிய சீத்தையன்னு புலம்ப ஆரம்பிப்போம். அப்போ ராமன் வாட் இஸ் ஹீ டூயிங் இன் த மீன் டைம், இந்த 13 வருஷத்தில் என்ன பண்ணார் ராமனுங்கிறத அந்த ஃபில்லர் வந்து அடுத்த செக்ஷன் வரும். இது ரெண்டுமா சேர்ந்து தான் உனக்கு விஷ்கம்பக்கம்.